ஆல் எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மண்டே மார்னிங் அகெயின், அ லேசி மண்டே. மண்டேனாலே கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். நான் வந்து குயிக்காக என்ன சிம்பிளாக லன்ச் பண்ண முடியுமோ அதான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பீட்ரூட் சாதமும் முட்டை பொடி மாசும் பண்ணி தான் கட்டப்போகிறேன். முட்டை பொடி மாசு முட்டை பொரியல் எப்படி வேணால் சொல்லலாம். நான் வெங்காயம்லாம் நறுக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு முட்டை பொரியல் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், அதில் வந்து கடுகு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பொடியான இருக்குன வெங்காயம், கொஞ்சமாக ஒரு பாதி பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் அதிகமாக போட்டுக்கலாம், இல்லை கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் கூட. நான் குழந்தைங்கன்றதால தான் கொஞ்சமாக சும்மா ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். கூடவே பொடியான இருக்குன்னு ஒரு பல் பூண்டும் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு தட்டி கூட போட்டுக்கலாம், பட் எனக்கு பொடியான இருக்குன்னு பூண்டு தான் பசங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதால நான் அது மட்டும் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவில் என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக வெறும் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள். இது காரமெல்லாம் இருக்காது. நான் போட்ட பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன், மிளகாய்த்தூளும் போடுறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். குழந்தைங்களுக்கு வந்து காரம் இல்லாமல் தான் இருக்கும் இது. ஆக்சுவலி கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். அப்புறமா நீங்கள் அது மசாலாலாம் போட்டு ஒரு பரட்டு பரட்டிட்டு அதுக்கப்புறமா முட்டை உடச்சி ஊற்றி நல்லா பொடி மாஸ் மாதிரி பண்ணிக்கலாம். கடைசியாக வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி பொடியாக நறுக்குனது அதையும் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் முட்டை பொடி மாஸ் சைடில் மாற்றி வச்சுட்டு இப்போ அதே அடுப்பில் சாதம் தாளிச்சிக்கிறதுக்கு கடாயை வச்சிடுறேன். ரொம்ப குயிக்கான ஒரு லஞ்ச், பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பசங்களுக்கு இந்த காம்பினேஷன். நான் ஜென்ரலாக மண்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது காம்பினேஷன் ஆஃப் எக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ தட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அண்ட் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்கிறதுக்கு வந்து எக்கு தான் பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கடுகு, கொஞ்சோண்டு ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரி வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேர்க்கடலை கூட எடுத்துக்கலாம். நான் வேர்க்கடலை இல்லை முந்திரி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி சேர்த்துப்பேன். இந்த மாதிரி கேரட் சாதம், பீட்ரூட் சாதம், இந்த மாதிரி லெமன் ரைஸ் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா கிரன்ச்சி இருந்தால் தாளிச்ச சாதத்தில் குழந்தைங்களுக்கு பிடிக்கும், அதுக்காக சேர்க்கறது தான். இட்ஸ் ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடியான இருக்கிற வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொடியான இருக்குன்னு பூண்டு, ஒரு பல் பூண்டு போட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் பீட்ரூட் சேர்த்துக்கலாம், துருவின பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். கேரட் பார்த்திங்கன்னா வந்து சும்மா நம்ம போட்டு இப்படி பரட்டி விடும் போதே வந்து அந்த 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். பட் பீட்ரூட் மட்டும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. உப்பு சேர்த்து நீங்கள் பரட்டிட்டு மூடி போட்டு விட்டிங்கன்னா அதுவே தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் பீட்ரூட் வெந்துடும். அப்புறம் நீங்கள் சாதம் ஆட் பண்ணலாம். நான் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பீட்ரூட் சாதத்தில் மிளகுத்தூள் காரம் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி மிளகுத்தூள் போட்டு, அதனால தான் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2 கீரி போட்டிருந்தேன், அவ்வளோதான். பீட்ரூட் வெந்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம சாதத்தையும் சேர்த்து, நான் மஞ்சள் பொடிலாம் ஆட் பண்ணல. மஞ்சள் பொடி ஆட் பண்ணால் அது கலரே ஒரு மாதிரி ஆயிடுது, அதனால் மஞ்சள் பொடினா ஆட் பண்ணல. அப்படியே பீட்ரூட் கலரே அந்த ரெட் கலர், நேச்சுரல் பிங்க் கலர் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணல. அவ்வளோதான், குயிக்கான மண்டே லஞ்ச் பாக்ஸ், பட் ரொம்ப கலர்ஃபுல்லான டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் தான் இதுவும். எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதே மாதிரி தான் கட்டியிருக்கோம். பட் ரொம்ப சிம்பிளாக குயிக்கான ஒரு லஞ்ச் பாக்ஸ், ஹெல்த்தி லஞ்ச் பாக்ஸ். பீட்ரூட் சாதமும் முட்டை பொடி மாஸ். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நான் க்ரீன் கிரேப்ஸ் வாங்கியிருந்தோம். இட்ஸ் சீசனல், நிறைய கிடைக்கிறது. பட் ஸ்டில் கொஞ்சம் புளிப்பாக தான் இருந்துச்சு. பட் பசங்க சாப்பிட்டாங்க விரும்பி, அதனால் நான் அதே தான் ஸ்நாக்ஸுக்கு பேக் பண்ணேன். இப்போ வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, பிரேக்ஃபாஸ்ட் குயிக்காக ரொம்ப சிம்பிளாக என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க முடியும் ஒரு ஒரு நாளுமே அப்படிங்கிறதையும் நான் கூட சேர்த்து இப்போ இந்த வீக் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி மண்டே பார்த்திங்கன்னா வந்து கீ பொடி தோசை, ஒரு ஒரு தோசை தான் சாப்பிடுவாங்க. அதுவே கொஞ்சம் கீ போட்டு அது மேலேயே நம்ம இட்லி மிளகாய் மிளகாய்த்தூள் இருக்கும் இல்லையா,
அதை சேர்த்து கொடுத்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கெல்லாம் எதுவுமே வேணாம். நமக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. அண்டு குழந்தைங்களுக்கும் ரொம்ப சிம்பிளாக, காலையில் அவங்களுக்கு பெருசாக ஹெவியாக சாப்பிடலாம் மூடு இருக்காது. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் சிம்பிளாக சின்னதாக ஒரே ஒரு தோசை தான் சாப்பிடுவாங்க. அதுலேயே கொஞ்சம் கீ மிளகாய்த்தூள் போட்டு கொடுத்துட்றோம் நம்ம, தொட்டுக்கெல்லாம் எதுவும் தேவையில்லை, சாப்பிட்ருவாங்க. ஸோ இது ஒரு ஐடியா காலையில். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இது தான், கீ பொடி தோசை. இந்த வீடியோ அண்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா டு சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.